புயலில் சிக்கி 106 வீரர்களுடன் நடுக்கடலில் மூழ்கிய போர்க்கப்பல். உலக கோப்பையை வென்ற அர்ஜென்டினாவுக்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் வாழ்த்து. பாகிஸ்தான் ஒரு பொறுப்புள்ள அணு ஆயுத நாடு, அந்தர்பல்டி அடித்த பெண் மந்திரி. ஆப்கன் எண்ணெய் டேங்கர் வெடித்து 19 பேர் உயிரிழப்பு. 1000க்கும் மேற்பட்ட எல்லைப்படை ஊழியர்கள் வேலை நிறுத்தம். கடும் மூடு பனி. 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் 8 பேர் பலி, 23 பேர் காயம். தாய்லாந்து நாட்டின் கடற்படைக்கு சொந்தமான போர்க்கப்பல் நேற்று நள்ளிரவு தாய்லாந்து வளைகுடா பகுதியில் உள்ள கடற்பகுதியில் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. அந்த போர்க்கப்பலில் கடற்படை வீரர்கள் உட்பட 106 பேர் பயணித்தனர். அப்போது கடலில் திடீரென புயல் காற்று வீசியது. கடல் சீற்றமும் ஏற்பட்டது. இதனால் போர்க்கப்பலில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் கப்பலுக்குள் கடல் நீர் புகுந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் கப்பலில் புகுந்த கடல் நீரை வெளியேற்ற முடியவில்லை. கடல் நீர் அதிக அளவில் புகுந்ததால் நடுக்கடலில் கப்பல் மூழ்க தொடங்கியது. போர்க்கப்பலில் இருந்த வீரர்கள் உட்பட அனைவரும் கடலுக்குள் விழுந்தனர். இது குறித்து தகவலறிந்த கடற்படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த மீட்பு பணியின் போது போர்க்கப்பலில் இருந்து 75 பேர் மீட்கப்பட்டனர். ஆனாலும் கடலில் மூழ்கிய 31 வீரர்கள் மாயமாகினர். இதனையடுத்து மாயமான வீரர்களை தேடும் பணியை மீட்பு குழுவினர் துரிதப்படுத்தியுள்ளனர். கட்டாரில் நேற்று இரவு நடைபெற்ற உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் நேரில் கண்டு ரசித்தார். தனது நாட்டு அணி கோல்கள் அடித்த போது உற்சாகமாக குரல் எழுப்பி அவர் ஆதரவு தெரிவித்தார். போட்டி நிறைவுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மேக்ரான் கோப்பையை வென்ற அர்ஜென்டினா அணிக்கும் அதன் வீரர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தார். இறுதி ஆட்டத்தில் தோற்றதால் நாங்கள் மிகவும் சோகமாக இருக்கின்றோம், மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளோம் என்றும் அவர் கூறினார். முன்னதாக எம்பாவை உட்பட தோல்வியால் துவண்டிருந்த பிரான்ஸ் வீரர்களுக்கு அவர் ஆறுதல் தெரிவித்தார். எங்கள் அனைவரையும் நீங்கள் மிகவும் பெருமைப்படுத்தியதாகவும் அனைவரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். இறுதிப் போட்டியில் ஹாட்ரிக் கோல் அடித்த எம்பாபேயின் ஆட்டம் அசாதாரணமானது என்றும் 24 வயதான அவர் ஏற்கனவே 2 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகளில் விளையாடிய அனுபவத்தை பெற்றிருக்கிறார் என்றும் மேக்ரான் தெரிவித்தார். இந்நிலையில் இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த பிரான்ஸ் வீரர்கள் இன்று கத்தாரில் இருந்து சொந்த நாட்டிற்கு திரும்புகின்றனர். உலகக்கோப்பையை பெறும் வாய்ப்பை இழந்த போதிலும் பாரிஸில் பிரான்ஸ் வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படும் என மேக்ரான் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சமீபத்தில் பேசிய மத்திய வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் பயங்கரவாத செயல்களை ஆதரிக்கும் அண்டை நாடான பாகிஸ்தானை சாடி பேசினார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய பாகிஸ்தான் வெளியுறவு மந்திரி மற்றும் முன்னாள் பிரதமர் பெனாசிர் பூட்டோவின் மகனான பிலாவல் பூட்டோ ஒசாமா பின்லேடன் இறந்துவிட்டார். ஆனால் குஜராத் கசாப்பு கடைக்காரர் வாழ்கிறார். அவர் இந்தியாவின் பிரதமராக உள்ளார். அவர் இந்த நாட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டது என கூறினார். பிரதமரும் வெளியுறவுத்துறை மந்திரியும் ஹிட்லரின் நாசி கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட RSS அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றார். அவரது இந்த சர்ச்சை கருத்து இந்தியாவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. மத்திய அரசும் அவருக்கு கடும் கண்டனம் தெரிவித்தது. பாஜக சார்பில் போராட்டமும் நடத்தப்பட்டது. இந்நிலையில் பாகிஸ்தான் மக்கள் கட்சியை சேர்ந்த பெண் மந்திரியான சாஜியா மர்ரி லாகூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என பாகிஸ்தானுக்கு தெரியும். பாகிஸ்தானிடம் அணுகுண்டு உள்ளது. இதனை இந்தியா மறந்துவிடக்கூடாது. எங்கள் அணு ஆயுத நிலைப்பாடு அமைதியாக இருப்பதற்கு அல்ல. தேவை ஏற்பட்டால் நாங்கள் பின்வாங்க போவதில்லை. தாக்கப்படும் போது பாகிஸ்தான் அமர்ந்திருக்காது. சம பலத்துடன் பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும். இஸ்லாமிய மதத்தினரை பயங்கரவாதத்துடன் இந்தியா தொடர்பு படுத்துகிறது என்று கூறினார். இந்நிலையில் பிலாவல் பூட்டோவை பாதுகாக்கும் வகையில் சாஜிஜா இன்று பேசியுள்ளார். அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில், பாகிஸ்தான் ஒரு பொறுப்புள்ள அணு ஆயுத நாடு. இந்தியாவில் உள்ள சில ஊடகவாசிகள் அச்சமுண்டாக்க முயலுகின்றனர். ஆப்கானிஸ்தானில் எண்ணெய் டேங்கர் வெடித்து சிதறியதில் 19 பேர் உயிரிழந்தனர், 32 பேர் காயமடைந்தனர். இது குறித்து அதிகாரிகள் தெரிவித்ததாவது, காபூலில் இருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் சலாங் என்ற இடத்தில் சுரங்கப்பாதை உள்ளது. அப்போதைய சோவியத் ரஷ்யா ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்த போது 1960களில் இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது. நாட்டின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியை இணைக்கும் முக்கிய வழித்தடமாக இந்த சுரங்கப்பாதை உள்ளது. சனிக்கிழமை இரவு இந்த சுரங்கப்பாதையில் எண்ணெய் டேங்கர் ஒன்று வெடித்து சிதறியது. இதில் 5 பெண்கள், 2 குழந்தைகள் உட்பட 19 பேர் உயிரிழந்தனர், 32 பேர் காயமடைந்தனர். தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்துக்கு சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். விபத்துக்கு காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வாரம் 1000க்கும் மேற்பட்ட எல்லைப்படை ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1000க்கும் மேற்பட்ட எல்லைப்படை ஊழியர்களின் வேலைநிறுத்தம் ஹீத்ரோ, கேட்விக், பர்மிங்காம், கார்டிஃப் மற்றும் கிளாஸ்கோ விமான நிலையங்களில் உள்ள கடவுச்சீட்டு கட்டுப்பாட்டு மீசைகளை வெள்ளிக்கிழமை முதல் குத்துச்சண்டை நாள் வரையிலும் பின்னர் டிசம்பர் 28 முதல் புத்தாண்டு வரையிலும் பாதிக்கும். அந்த நேரத்தில் 10,000-க்கும் மேற்பட்ட விமானங்கள் அந்த விமான நிலையங்களில் தரையிறங்க திட்டமிடப்பட்டுள்ளன. மேலும் கிறிஸ்துமஸ் விடுமுறை காலத்தில் மக்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக கடவுச்சீட்டு வரிசையில் காத்திருப்பதை வேலைநிறுத்தங்கள் காணக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. த டைம்ஸில் உள்ள ஒரு அறிக்கையின்படி, வருகை அரங்குகளில் கூட்ட நெரிசலை தடுக்க வரும் விமானங்களில் பயணிகளை தடுத்து நிறுத்துவதற்கான தற்செயல் திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 8 பேர் உயிரிழந்தனர், 23 பேர் காயமடைந்தனர். ராஜன்பூர் மாவட்டத்தில் உள்ள சிந்து நெடுஞ்சாலையில் அடர் மூடுபனியால் மூடப்பட்டிருந்தது. இதனால் குறைந்த தெரிவு நிலை காரணமாக எதிரெதிர் திசையில் இருந்து வந்த பேருந்து ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டது. ஒரு பேருந்து பெசாவரில் இருந்து கராச்சிக்கும், மற்றொரு பேருந்து ராஜன்பூருக்கு சென்று கொண்டிருந்தது. காயமடைந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பலர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. காயமடைந்தவர்களுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிக்க மருத்துவமனை நிர்வாகத்துக்கு பஞ்சாப் முதல்வர் பெர்வைஸ் எலாஹி உத்தரவிட்டுள்ளார். பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணங்களின் சில பகுதிகள் தற்போது அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக சிந்து நெடுஞ்சாலையின் சில பகுதிகளில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகளுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாகவும் நெடுஞ்சாலையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். மேலும் இரவு மற்றும் அதிகாலை வேளைகளில் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.